சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்கள் கண்டிப்பாக ஆலயங்களில் இதனை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன விஷயங்கள் அப்படின்னா, கண்டிப்பாக பெண்கள் மொட்டையடிக்கக்கூடாது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். பூமுடி கொடுக்கலாம், மொட்டை என்பது பெண்கள் அடிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தெரிந்திருக்கும். இப்போ இப்போ ரெண்டாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடுமையான போராட்டங்கள், கடுமையான கஷ்டங்கள், நிறைய எதிர்கொள்ளவே முடியாத மனநிலை போராட்டம் இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு வேண்டுதல் வைப்பாங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு வேண்டுதல் வைப்பதுண்டு. என்ன வேண்டுதல் அப்படின்னா, அங்க பிரதர்சனம் அப்படின்னு சொல்லலாம். அங்க பிரதர்சனம் செய்யும் பொழுது அதனை பெண்கள் செய்வதை தெய்வங்கள் ஏற்றுக்கொள்ளுவதில்லை, அதனை அவர்கள் செய்யவும் கூடாது. இது நிறைய பேருக்கு தெரியாத காரணத்தினால் பெண்கள் அங்க பிரதர்சனம் செய்து கொள்கின்றார்கள். ஏன் செய்யக்கூடாது? தெய்வத்துக்காக செய்ய வேண்டியது தானே, அது ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிற முறைகளை நம்ம இப்போ பார்க்கலாம். ஏன் பெண்கள் செய்யக்கூடாது அப்படின்னா, பெண்களின் மார்பகங்கள் பூமியை நோக்கி படக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம். அதனால தான் பெண்கள் தூங்கும் பொழுதும் கூட கவிழ்ந்து படுக்கக்கூடாது, அவர்களின் மார்பகங்கள் பூமியில் சேரக்கூடாது என்பதற்காக தான் கவிழ்ந்து படுக்கக்கூடாது பெண்கள் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்போ அங்க பிரதர்சனம் பண்ணும்போது இந்த முறைகள் நடக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால தான் இதனை தெய்வங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னும் சொல்ல போனால், பெண்களே ஒரு தெய்வமாக இருப்பதினால் அவர்கள் இப்படி கடுமையான விரதங்களோ கடுமையான கஷ்டங்களையும் செய்வதை தெய்வங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, சாஸ்திரத்தில் கூறப்படவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய உண்மையாகும். அதனால வேண்டும் பொழுது கண்டிப்பாக அவரவர் கணவன்மார்கள் அங்க பிரதட்சணம் செய்வது மிக மிக நல்லது. பெண்கள் விழுந்து கும்பிடும் பொழுது கூட முழுமையாக சாஷ்டாங்கமாக யாருமே விழுந்து கும்பிட மாட்டாங்க, அது ஆண்கள் செய்வார்கள். சாஷ்டாங்கமாக அவங்க விழுந்து கும்பிடலாம், அதில் தவறேதும் கிடையாது. ஆனால் பெண்கள் அவர்கள் முந்தானியை எடுத்து பூமியில் விரித்து அதன் மேல் தலையை மட்டும் கவிழ்த்து விழுந்து கும்பிடுவது தான் முறையாகும், சாஸ்திரமும் கூறப்பட்டுள்ள செயலாகும். அப்படியே தான் அவங்க வணங்க வேண்டும். இப்படியாக பெண்கள் செய்யவே கூடாத முறைகளில் இந்த அங்க பிரதட்சணமும் ஒன்றாகும். இதனை செய்தால் தெய்வங்கள் ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னா, கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிறதே உண்மை. இப்போ தெய்வத்திற்கு பிடிக்காத, தெய்வங்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரியத்தை நாம் ஏன் செய்ய வேண்டும்? செய்யாமல் இருக்கிறது மேலாகும். அப்படி ஒரு கஷ்டம், உங்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஒரு கடுமையான ஒரு விரதம் இருக்குது, அதனை நீங்கள் செய்து கொள்ளலாம். என்ன அப்படின்னா, 9 அல்லது 18 வீடுகளில், அல்லது உங்களால் முடிஞ்சால் ஊர்களில் கூட, உங்களால் முடியலன்னா 9 தெருக்கள் அல்லது 9 வீடுகள் அல்லது 9 ஊர்கள் அப்படின்னு போய் நீங்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் உங்களுடைய கஷ்டங்களை கோரிங்கள். யாசகம் கேட்க வேண்டும். யாசகம் கேட்டு அந்த 9 வீட்டில் கொடுக்கும் யாசகங்களை நீங்கள் ஆலயங்களில் சமர்ப்பிக்க வேண்டும். உங்கள் விடாப்பிடியான கஷ்டங்கள், தொடர் துன்பங்கள், காலங்காலமாய் உங்களை போட்டு வதைத்து கொண்டிருக்கும் கஷ்டங்கள் தீர்ந்துவிடும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதனை பெண்கள் தாராளமாக செய்யலாம். அவர்கள் மடியேந்தி யாசகம் கேட்கும் முறை இது. இப்படி கேட்பதினால் அவர்களுக்கு அந்த கஷ்டங்கள் தீர்ந்து போகும். நீங்கள் இப்படி வேணால் செஞ்சு கொள்ளலாமே தவிர, அங்க பிரதர்சனம் என்பது கண்டிப்பாக செய்யக்கூடாது. மிகவும் இந்த முறையை நீங்கள் செய்து பார்த்தீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கை நிறைய மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் இதனையும் செய்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.